ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின்னர் மத்திய அரசு நிறைவேற்றி வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர்கள் இன்றும் மக்களை சந்தித்து எடுத்துரைக்க உள்ளனர் ஜம்மு ஸ்ரீநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மத்திய அமைச்சர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைக்க முடிவு செய்துள்ளனர் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் ஸ்மிருதி ராணி ஆகியோர் ஸ்ரீநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்திக்க உள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்கள் அரசின் கொள்கைகள் குறித்து அவர்கள் எடுத்துரைக்க உள்ளனர் இதற்கிடையே மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் மெக்வால் அஸ்வினி சௌபே ஜிதேந்தர் சிங் ஆகியோர் இன்று ஜம்மு மற்றும் பல்வேறு இடங்களுக்கும் சென்று பொதுமக்களை சந்தித்து அரசின் கொள்கைகளை விளக்க உள்ளனர் இதற்காக அவர்கள் நேற்று ஜம்மு சென்றடைந்தனர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மட்டும் அறுபது இடங்களில் மத்திய அமைச்சர்கள் பொதுமக்களுடன் கலந்துரையாடி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்க உள்ளனர் இத்தகவலை ஜம்மு காஷ்மீர் அரசின் முதன்மை செயலாளர் ரோஹித் கன்சால் தெரிவித்தார் முன்னதாக நேற்று ஸ்ரீநகர் சென்ற மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டுள்ளதன் மூலம் வரும் ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மாபெரும் வளர்ச்சியை அடையும் என்று தெரிவித்தார் ஜம்முவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தொடங்கி வைத்தார் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி அவற்றை தீவிரமாக செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார் மேலும் மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் சம்பா மாவட்டத்தில் நேற்று குடிநீர் விநியோக திட்டத்தை தொடங்கி வைத்தார் அப்பகுதி மக்களுடன் அவர் கலந்துரையாடினார் இதனிடையே அடுத்த ஆறு நாட்கள் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசின் திட்டங்களை எடுத்துரைப்பதுடன் சிறப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகளையும் எடுத்துக் கூற பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ்நியூசு தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ்நியூச தூர்தர்ஷன் அட்டு டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்